நடிகர் இயக்குனர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர்னு பல பரிமாணங்களில் கலக்கிட்டு இருந்த எஸ்டிஆரோட திரையுலக பயணத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்த சில முக்கியமான திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மன்மதன் பேக் டு பேக் ஹிட் திரைப்படங்களோட தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக உருவெடுத்த காலத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் மன்மதன். ஸ்வாஸ் பக்லிங் திரைக்கதையுடன் கூடிய இந்த ரொமான்டிக் த்ரில்லர் படத்தில் எஸ்டிஆர் இரட்டை வேடத்தில் நடித்து அசத்தியிருப்பார். இந்த படத்தில் தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்களோட இதயங்களில் ரொம்பவே விரும்பப்படுற நடிகராக வலம் வந்தார். வல்லவன் சிலம்பரசன் நடித்து இயக்குன தமிழ் அதிரடி காதல் படம்தான் வல்லவன். உற்சாகமான பொழுதுபோக்குகளை வழங்கின ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படத்தோட பின்னணி இசை மற்றும் அற்புதமான ஒளிப்பதிவு மூலம் இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அடுத்தது என்னோட ஃபேவரட் மூவி கோவில். அந்த காலத்தோட சிறந்த மற்றும் புத்துணர்ச்சியூற்ற திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்பட்ட படம்தான் கோவில். ரெண்டு வெவ்வேறு மதங்களை சேர்ந்த ஒரு இளம் ஜோடியோட காதல் கதையை சுற்றி இருக்க ஒரு அழகான உணர்திறன் வாய்ந்த படம் தான் கோவில். இந்த படம் ஆரம்பத்தில் பெரிய வரவேற்பு பெறலைனாலும் சில காலத்துக்கு அப்புறம் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பாராட்ட பெற்றது. மேலும் இந்த படத்தில் எஸ்டிஆரோட நடிப்பு அவரோட ரசிகர்களால் பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. விண்ணை தாண்டி வருவாயா எஸ்டிஆரோட திரைப்பட வாழ்க்கையில் மற்றொரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் திரைப்படம்னா அது விண்ணை தாண்டி வருவாயா தான். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எல்லா மொழிகள்லேயுமே செம ஹிட் அடிச்சுது. இது பல பாராட்டுகளை பெற்றது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் ஏக் திவானா தா அப்படின்னு டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸும் செய்யப்பட்டது. சிம்பு ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படமாக இந்த படம் இப்போ வரைக்கும் இருக்குது. அச்சம் என்பது மடமேடா. கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் சிம்பு கூட்டணியில் ரிலீஸ் ஆன இன்னொரு படம் தான் அச்சம் என்பது மடமேடா. இந்த படம் ஒரு காதல் கலந்த அதிரடி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரஹ்மானோட அற்புதமான இசை இந்த படத்தை வேறொரு கட்டத்துக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். செக்கச்சிவந்த வானம். மணிரத்னம் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் படம் தான் செக்கச்சிவந்த வானம். இந்த படத்தில் அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு, விஜய் சேதுபதினு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. மேலும் இந்த படத்தில் வர்ற சிம்புவோட கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்துச்சு.